ஹலோ யோஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏஜி டேலண்டர்ஸ் சேனல் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அவங்க கேரக்டர்லேயும் சரி அவங்க ஷேப்லேயும் சரி எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்தில் இருக்க பத்து விசித்திரமான மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ்கிப் பண்ண அவங்க ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக காது குத்துறதே ஒரு பெரிய சடங்காக நிகழ்த்தினா இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த ஆளை பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக நகையாக குத்தி வச்சுருக்காரு இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கின்னஸ் சாதனை புத்தகத்திலேயே வந்து இடம்பெற்றிருக்காரு இவரை பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு சுற்றி மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி மூணு நகை வந்து குத்தி வச்சுருக்காரு நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக காது குத்துவோம் மூக்கு குத்துவோம் நம்ம பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நகையும் உடம்பு ஃபுல்லாக குத்திட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உதட்டில் மட்டுமே தொண்ணூற்றி நாலு நகை குத்தி வச்சுருக்காரு அவருக்கு பிறப்புறுப்பில் இரநூற்றி எழுவத்தெட்டு நகையை வந்து குத்தி வச்சுருக்காரு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலெல்லாம் சின்ன தூசி பட்டாலோ அல்லது ஒரு பட்டாலுமே நம்ம என்னது கண்ணை டக்குன்னு மூடிடுறோம் ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழ் கண்ணை எமைய வச்சு மட்டுமே ஒன் பாயிண்ட் எட்டு கிலோகிராம் இடையுள்ள பொருட்களெல்லாம் அசால்ட்டாக தூக்குறாரு பார்த்துட்டுங்க இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த தாத்தா தான் உலகத்திலே மிகவும் அழுக்கான மனிதராக அழைக்கப்படுறாரு அப்படி இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணலை அதுதான் இங்கே பிரச்சனையே சுமார் ப அறுபது வருஷமாக இவர் குளிக்கவே செய்யலையான் கடைசியாக இருபது வயசில் அவர் குளிச்சிருக்காரு இவருக்கு தண்ணினா ரொம்ப பயம் இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் குழந்தைகளால் கைவிடப்பட்டு இவர் வந்து ஈரான் பாலை நிலத்தில் வந்து வசிச்சுட்டு வராரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சிகரெட்டு புகைக்கும்போது அப்படி அந்த விலங்குகளுக்கு கழிவுகளை எடுத்து தான் அவர் புகைக்கிறாராம் இவர் பார்த்தீங்கன்னா பிகா என்னப்படியோ டிஸார்டரால்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க நார்மலாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது நார்மல் ஃபுட்டை தவிர அவங்க சாப்பிட முடியாத ஐட்டம்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக வந்து சாப்பிடுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா இதுவரை ஒன்பது டன் மெட்டல்ஸ் வந்து இதுவரை சாப்பிட்ருக்காரு அங்கோலாவை சேர்ந்த இந்த மனிதர் தான் உலகிலேயே மிகப்பெரிய வாய்க்கான உலக சாதனையை படைத்தவர் இவருக்கு வாயின் அளவு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினேழு சென்டிமீட்டர் இந்த வாயை வச்சு அவரால் ஈஸியாக எல்லா திங்ஸுமே விழுங்கிட முடியும் எல்ஃப் இயர்ஸ் எல்ஃப் இயர்ஸ்னு பார்த்திங்கன்னா அவதார் படத்தில் வர அவங்களுக்கு காது மாதிரி தான் இயற்கையாகவே சில காது அப்படி இருக்குது இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தெரியலை டாக்டர்ஸாலே தெரியலன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒருவேளை மரபணு சம்மந்தப்பட்டதால் தான் அவங்களுக்கு காது ஒரு வேளை இப்படி இருக்குமா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மருந்துமே இல்லை ஆனால் அறுவை சிகிச்சையின் மூலமாக ஓரளவுக்கு அதை வந்து சரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிங்கரோட நிறைய பேர் இருக்கத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் பார்த்திங்களா அந்த எக்ஸ்ட்ரா ஃபிங்கரால் அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபிங்கரை மாதிரி முழு செயல்பாட்டை வந்து கொடுக்க முடியாது இது ஏன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மரபணு சம்மந்தமாக தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு டாக்டர்களால் கொ சொல்லப்பட்டு வருகிறது இது பிரேசில் ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்குமே பதினோரு விரல் இருக்குது அந்த பதினோரு விரலும் முழு செயல்பாடோடு இருக்குது ஆனால் இது டாக்டராலே நம்ப முடியலை நார்மலாகவே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிங்கரால் நார்மல் ஃபிங்கரோடவும் முழு செயல்பாட்டை கொடுக்க முடியாது ஆனால் பிரேஸில் இருக்க அந்த உள்ள எல்லாருக்குமே அந்த பதினோரு விரலும் நார்மல் விரல் மாதிரியே ஆக்டிவில இருக்கான் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த ஃபோட்டோல இருக்கவர் தான் மேக்னெட்டிக் மேன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் உடம்புல ஸ்பூன் எல்லாம் வந்து ஒட்டி வச்சா அப்படியே கீழே விழாமல் எந்த பிடிமானமும் இல்லாமல் அப்படியே ஒட்டி நிற்குது இதனால தான் இவரை வந்து மேக்னெட்டிக் மேன் சொல்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை சார்ந்தவர் பீகார் மாநிலத்தில் உள்ளவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு வயசாகுது இவரும் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷமாக குளிக்கவே செய்யலையாம் இவருக்கு முடி இப்போ ஆறு அடியில் வளர்ந்து அந்த குளிக்காமல் அந்த முடியெல்லாம் சடை பிடிச்சி அப்படியே இவர் வந்து அந்த முடியை தலப்பாக இது மாதிரி தலையில் வச்சுருக்காரு இதை இவரை வந்து அந்த பகுதியின் மக்களை வந்து அப்படி மகாத்மாஜி என்று அழைச்சிட்டு வராங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இப்படி முடிய வெட்டாமல் இது இருந்திருக்காருன்னு காரணம் கேட்டிங்கன்னா இவரும் சின்ன வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அந்த லவ் ஃபெயிலியர்னால் நம்ம இடத்துல தாடி வளர்ப்பாங்க அவர் அப்படியே முடி வளர்த்துருக்காரு ஒரு நாள் தூக்கம் வராட்டாலே நம்ம தலை வலிக்குது அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகளால் நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த மனிதரை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தோரு வருஷமா கண்டினியூவாக தூங்காமலே இருந்திருக்காரு